தமிழிசை பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பண்ணைக்கு பக்கத்தில் வந்து ராஜா நர்சரி கார்டன் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத செடி வெரைட்டிகளே கிடையாது. இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட், அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல்ஸ், இப்படி எல்லா விதமான எக்கச்சக்கமான செடி வெரைட்டிகள் இருக்குது. இங்கே அடிக்கடி நான் வாங்கியிருக்கேன், பட் இந்த வாட்டி உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், உங்கள் பேர்? ஓகே, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம், தமிழிசை பிளாக்ஸ்லேருந்து. இங்கே என்னென்ன செடிகள்லாம் ஸ்பெஷலு, உங்ககிட்ட என்ன மூவிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டுக்கு வந்து என்னென்ன வச்சா நல்லது அப்படின்றத சொல்லுங்கள். இது எல்லாமே அவுட்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே அவுட்டோர் பிளான்ட்ஸு. இது வந்து அடிமியம் சொல்லுவாங்க, இது வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்கு. ஓகே, 150 அப்புறம் டிராஃப்டட்னு வந்து பார்த்தீங்கன்னா 350 அபவ், 150 இருக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வளர்ந்த ரொம்ப வருஷமான கண்ணு. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருக்கும், அந்த பெருசாக இருக்கிறது. அது வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சா என்ன வந்து கம்ப்ளீட் அவுட்டோர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோ வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, கம்ப்ளீட் அவுட்டோர் நல்ல வெளியில் வச்சோன்னா எப்பயுமே நிறைய பூத்துட்டே இருக்கும், எனி டைம் பூத்துட்டே இருக்கும். ஓகே, வீடே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஆனால் சில பேர் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் வைப்பாங்க, வீட்டுக்குள்ளே நல்ல சன்லைட்டு வந்தது அப்படின்னா நல்ல பூக்கும், கம்மியாக பூக்கும், நல்ல சன்லைட் வச்சோம்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ஓகே, அது எத்தனை வருஷம் வந்து வரைக்கும் இருக்கும் அந்த? இதுக்கு வந்து இதே கிடையாது. ஓகே, எப்பயுமே எவ்ரி ஆல் த்ரூ த இயர் பூக்கும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து எப்பயுமே நல்லா செலுத்தாக இருக்கும். அது எதாவது ஸ்பெஷலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கா, தண்ணி போடுறது அந்த மாதிரி எதாவது டெய்லி போடணுமா? மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றக்கூடாது, ஏன்னா வெயிலில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாளைக்கு இருக்கா போதும். ஓகே, தண்ணி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. இதுவும் எல்லாமே வந்து அவுட்டோர் பிளான்ட்டா? கண்டிப்பாக, இது எல்லாமே அவுட்டோர் பிளான்ட் தான். அது வந்து பூஜா பூண்டு, இது வந்து ப்ளூ சென்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபைபஸ் வெரைட்டி. அது ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபைபஸ் வெரைட்டி. ஓகே, இது வந்து சின்ன அது கொஞ்சம் எல்லா எல்லாஜிட்டாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் என்ன வேறு நம்மளுக்கு சின்னதாகவும் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னது? சேம் அந்த அடி நம்ம டெசர்ட் ரோஸ் தான், சின்ன சின்னதாக டிராஃப்ட் பண்ணது க்ரோதிங் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, இது வந்து யூஃபோபியா சொல்லுவாங்க, இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது வந்து யூஃபோபியா, இங்கே இருக்கிறது வந்து யூஃபோபியா மில்லி. இதில் வந்து பூ கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து யூஃபோபியா மில்லி, நிறைய பூக்கும். இதுவும் வந்து கம்ப்ளீட் அவுட்டோர் தான், எப்பயுமே பூத்துட்டே இருக்கும். இது வந்து கலான்சியோ, வந்து க்ரோதிங் பீரியடில் வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளவரிங் சீசன்ஸ் அப்போ வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நார்மல் செமி ஷேடாக இருந்தால் போதும். இது வந்து லாவெண்டர் பிளான்ட்டு, இது வந்து கம்ப்ளீட் அவுட்டோரில் தான் வைக்கணும், மஸ்கிட்டோஸ் வந்து வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிளான்ட்ஸ் வச்சா. இது வந்து நம்ம நார்மல் அர்லி பூ செடி தான், நல்லா அவுட்டோரில் வைக்கணும், வச்சோன்னா நல்லா பூக்கும். இது சேம் நம்ம அங்கே பார்த்தா யூஃபோபியா தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம்? இதெல்லாம் 160 வரும், இல்லை எங்களுக்கு பேக்கெட்டில் வேணும்னாலும் அங்கே இருக்குது 80. இது உண்மையிலே வச்சுட்டு நிறைய பேர் கொசுக்கள்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பொகைன் வில்லா, வந்து எப்படின்னா நல்ல வெயிலில் வச்சோன்னா பூத்துட்டே இருக்கும் எப்பயுமே. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் டார்க் ரெட்டு, லைட் ஆரஞ்சு வித் பிங்க் கலர், எல்லா வெரைட்டி எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸோ ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 120, 80, 160, 350 அந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இது வந்து பித்திலாந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. பித்திலாந்தஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் வைக்கலாம், இது கர்ல் தான் இதோட அழகே. நல்ல வெயிலில் வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் ஷேடியாக வைக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்ஸு. நம்ம கம்ப்ளீட்டாக அவுட்டோர்லேயும் வந்து ஹேங் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஷேடாக கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வருதுன்னா நீங்கள் இதை ஹேங் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இருந்து இந்த மாதிரி ஹேங்கிங்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா வெரைட்டியுமே இருக்குது, காலிஷியா, பைலியா, ரொஹியா, அஸ்பரகஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னவோ சொல்கிறீங்க, எனக்கு எது சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய
நிறைய வந்து அவுட்டோர் பிளான்ஸ் பார்த்தோம், இன்னும் நிறைய இருக்குது. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் பிளான்ஸ் பார்த்தோம். இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்க இன்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹெர்பல்ஸு, செமிஷீட் பிளான்ஸு, ஃபைக்கஸ் வெரைட்டிஸ், மரக்கன்று, ஃப்ரூட் வெரைட்டிஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். வந்து நம்ம நார்மல் மல்லிகை, அது வந்து குரோட்டன், இது வந்து எக்ஸோரா, எக்ஸோரேலே மினியேச்சர், அது வந்து நந்தியாவட்டை, இது வந்து டிசம்பர் பூ, சேம் இது ஒன்று ஜாஸ்மின் தான். அப்புறம் கனகாமரம் இருக்குது, கனகாமரம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் இருக்குது, நம்ம நார்மல் நார்மல் எல்லோ கலரும் இருக்குது. இது வந்து அசிஸ்டேசியா, அசிஸ்டேசியா வந்து நம்ம வாட்டர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க, இது வந்து சந்தனம் இல்லை. அப்புறம் நம்ம இதை பார்த்தது அங்கே ஃப்ரெண்டில் பார்த்தோம்ல அடினியம், அதுதான். அது வந்து நித்தியம் இல்லை, க்ரீப்பர். இதெல்லாம் எப்பயுமே நம்ம வெயிலில் வச்சோன்னா நல்ல பூக்கும், நம்ம கிளைம் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து பித்திலாந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிக்காடவியா, இதுவும் நல்லா வந்து பார்டர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்பிள் கலரில் வந்து பூ பூக்கும், எப்பயுமே பூத்துட்டே இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து ஆடு மாடு கிடைக்காது, இதுதான் பெனிஃபிட். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, ஆடு மாடு கிடைக்காது செடி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த நிக்காடவியா கொடுக்கலாம். இது வந்து பாரிஜாதம், அது வந்து பன்னீர் புஷ்பம். பன்னீர் புஷ்பம்லாம் ரொம்ப ரேரான வெரைட்டி பூ, வந்து ரொம்ப அழகாக பூக்கும், வாசனை சரியான வாசனை இருக்கும். அது வந்து நைட் குயின், நைட்டில் மட்டும்தான் பூக்கும், அதுவும் செம்ம வாசனையாக இருக்கும். நேம் வந்து முறையா எக்ஸோட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டிஸ், சேம் தான், ரெண்டு பிளான்ஸும் ஒன்றே தான். இது வந்து தாய்வான் வெரைட்டி, தாய்வான் பூன்சா. இது எதனால இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? அடுத்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து நம்ம ட்ராஃப்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு வந்து வைக்கிறது தான், அதனால தான் அது இந்த ப்ரைஸ். இது வந்து அந்த பிரான்ச்சஸ்க்கு தான் அதுக்கு ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து நார்மல் ஸ்டார்டிங் பிகினர் ஃபைக்கஸ்லேயே வந்து பிகினர்னால் இது நம்ம இதிலருந்து நம்ம சூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இது மாதிரி அதுலேயே நம்ம கட் பண்ணி ட்ராஃப் பண்ணுறது தான் இந்த வெரைட்டி. இதோட இது ஏதோ நம்மளே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இதோட இதுவே இப்படி தான் இருக்குமா? இல்லை நம்ம வந்து அது மாதிரி கொண்டு வரணும், கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு கொண்டு வரணும் லெவலுக்கு. இது எப்படி வீட்டு உள்ளே வைக்கிறது தான்? வீட்டுக்குள்ளே வைக்க வேணாம், நம்ம நார்மல் அவுட்டோரில் வச்சாலே போதும். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ப்ரெசென்ட்டாகவும் இருக்கும், லுக்கு ராயல் லுக் இருக்கும், அந்த பில்டிங்கே ராயல் லுக் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து கோலியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, கோலியஸ்லேயே வந்து பேட்டர்ன்ஸ், லீஃப் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குஷியாக வரும், கார்டனில் அங்கங்கே நம்ம வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லீஃப் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அழகாக இருக்குது, எது எது எடுக்கலான்ற டவுட்டே வரும் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக டைப் மாதிரி ஸ்ப்ரோட்டன் தான். ஓகே ஓகே, ஃப்ளவர்ஸ்லாம் வராது? ஃப்ளவர்ஸ் வரும், இதை நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பிளான்டோட பேர் வந்து ஜிஜி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் ஃபில் பண்ணுறது, ஹோம் ஃப்ரெஷ்னஸ்க்காண்டி வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டுக்குள்ளே வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தூய்மையான காற்றுக்காண்டி தான் இந்த செடி பிளான்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து மூலிகை செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன மூலிகை செடிகள் வச்சா என்னென்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். சொல்கிறேன், இது வந்து மருதாணி. மருதாணி வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே இருக்கும், இது வந்து நல்லா சிவக்கும். இந்த மருதாணி நல்லா சிவக்கும். இது வந்து ஆடாதொடன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆடத்தொடையும் வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் இருக்கும் அதில். இது வந்து அறுவதாம், அறுவதாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வந்ததுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிடைக்காத ஒரு வெரைட்டி அறுவதாம் பச்சிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெப்பர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெண்டோஸ் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சும்மா நம்ம மவுத் ஃப்ரெஷ்னஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தூதுவளை, தூதுவளை வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வெத்தலை. இது வந்து ஸ்டீவியா, ஸ்டீவியானா வந்து சீனி துளசின்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து சுகருக்கு பதிலாக இந்த ஸ்டீவியா லீவ்ஸ் வந்து போட்டு குடிப்பாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மல் துளசியில் உள்ள பயன் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இது வந்து ரணக்களி, ரணக்களி வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சாப்பிட்டோன்னா க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இன்சுலின் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க, கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். இது வந்து மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க. மறிக்குழந்து, இது வந்து மறிக்குழந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மகா துளசி,
மகா துளசின்னு சொல்லுவாங்க, இல்லை விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம நார்மல் கருந்துளசி தான். ஏன்னு சொல்லுவாங்க, நம்ம டிசம்பர் பூ இருக்குல்ல அந்த ஃபேமிலி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் யூகாலிப்டஸ் வச்சுருக்கோம். இது கருணொச்சி பிளான்ட்டு, கருணொச்சி வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து லெமன் கிராஸ், இது வந்து ரோஸ்மெரி, அப்புறம் சோத்துக்கத்தால் வச்சுருக்கோம். டச்மி நோட்டு இருக்குது. இது வந்து டவிபியர் ஓசியான்னு சொல்லி ஒரு மரம், ப்ளஸ் வந்து சிக்னேச்சர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லீஃபில் சிக்னேச்சர் போட்டோன்னா அழியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மகிழம் கன்று. மகிழம் கன்று வந்து பார்த்திங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, சின்ன சின்ன கண்ணாக வச்சா ஆடு மாடு கிடைக்குது, எனக்கு வந்து வளர்ந்த கண்ணாக கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் என்ன வெரைட்டி வேணுமோ அதை நம்ம வந்து நாங்கள் ஃபார்ம்லேயே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி நாங்கள் என்னென்ன கன்று வச்சுருக்கோம் அப்படின்னா, நீம் வச்சுருக்கோம், பாதாம் வச்சுருக்கோம், நிறைய ஃபில்டர் ஃபார்மு, குல்மஹர், என்ன வெரைட்டி வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மகிழம் கன்று, இது வந்து மலவேம்புன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து அசோகா கன்று, இது புங்கங் கன்று. இது வந்து அரசங்கன்று. இது வந்து மகாகனின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது வீட்டில் வைக்கிறதுக்கு. வீட்டில் வைச்சாலும் சரி, இந்த தேக்கு அந்த மாதிரி கண்ணுங்களுக்கு மத்தியில் இதுவும் வைக்கலாம். நல்ல ஈல்டு கொடுக்கும். ஈல்டு கொடுக்கும் மீன்ஸ் நம்ம 20 to 25 இயர்ஸ் கழிச்சுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மரக்கண்ணு இது. இது வந்து பாதாம் கண்ணு. இது வந்து குல்மஹர்னு சொல்லுவாங்க. பூ வரும் இதில். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போகுது. இது வந்து வேப்பங்கன்று. இது வந்து கடம்புன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கடம்புன்னு சொல்லுவாங்க. லீஃப் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதில் எல்லோ கலர் ஃப்ளவர் வரும், அழகாக இருக்கும். இது வந்து ஃபில்டர் ஃபார்ம். இது வந்து மந்தாரை, பாகுனியான்னு சொல்லுவாங்க மந்தாரை. இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, எல்லோவும் இருக்குது. அப்புறம் லெகஸ்ட்ரோமியா இருக்குது, கார்டியா இருக்குது. இங்கே கொஞ்சம் ஃப்ளவர் ட்ரீஸ்லாம் நிறையா இருக்குது. செண்பகம் இருக்குது. செண்பகம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டும் இருக்குது, நார்மல் நாட்டுக்கண்ணும் இருக்குது. இது வந்து ட்ரெஸினான்னு சொல்லுவாங்க. ட்ரெஸினா வெரைட்டிஸ்லேயே இது ஒரு வெரைட்டி. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே புஷி புஷியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் அவுட்டோரில் வைக்கலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து சான்சி வேரியான்னு சொல்லுவாங்க, ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவாங்க. ஸ்னேக் வராமல் இருக்கிறதுக்கெலாம் இது வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாகதாலின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் வராமல் இருக்கிறதுக்கு இது தாராளமாக வைப்பாங்க. எல்லாத்தோட ஃபேவரட் வந்து ரோஸ் செடி தான். லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, வெளியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து நான் எடுக்கிறனால இங்கேருந்து சொல்கிறேன். ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அது ரொம்ப நாள் வச்சுருக்கணும், நிறையா பூ பூக்கணும்னு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட் ரோஸ் வந்து வாங்கி வைக்கும்போது, பாட்டில் வைக்கிறோமோ தரையில் வைக்கிறோமோ, வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் போட்டு வைக்கணும். அப்புறம் 2 மந்த்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா என்பிகே பவுடர்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் பவுடர்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தண்ணியில் கலந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம தண்ணி, அந்த தண்ணி வந்து தண்ணி அன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹாஃப் மக ஹாஃப் மக ரோஸ் செடி, எந்த பூச்செடினாலும், எந்த பூச்செடி மரக்கன்று எதுக்கு கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதே மாதிரி பூத்துகிட்டே இருக்கும். ஓகே, வாட்டருக்கு பதிலாக அதை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போடணும்? 2 மந்த்ஸ் ஒன்ஸ் போடுற அன்னைக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம அந்த பவுடரு தண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, எப்பயுமே தண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணால் நல்லா ரோஸ் வந்துட்டு எப்பயுமே பூச்சிட்டே இருக்கும், எனி டைம் பூச்சிட்டே இருக்கும். நல்லா வெயிலில் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா சன் லைட் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற அந்த உரத்தையும் நம்ம சேர்த்தே போட்டோம் அப்படின்னா நல்லா பண்ணும்போது கம்போஸ்ட் போடணும். 2 மந்த்ஸ் கழிச்சு அந்த பிளான்ட் கோஸ்ட்டு கொடுத்தோம்னா சரி, இந்த மாதிரி எப்பயுமே அது எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு. எல்லாமே இருக்கு, வர்மி கம்போஸ்ட்ல இருந்து, நேச்சர் கம்போஸ்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு.
இந்த இடமே பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க பிளான்ட்ஸ் எல்லாமே இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், இங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் இன்டோர் பிளான்ட் இருக்குது? நிறைய வெரைட்டி இருக்குது. இது எதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி செட்டப்பில் போட்டு இது பண்ணி? இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸுன்றதுனால வெயில் வந்து தேவையில்லை. இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும். இன்டைரக்ட் சன்லைட் ப்ளஸ் வந்து 4 days once வாட்டர் ஊற்றுனா போதும். வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்யூரிஃபையர் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் ரிலீஸிங் பிளான்ட்ஸாக தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இங்கே உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஏர் ப்யூரிஃபையர் பண்ணுற பிளான்ட்ஸாக தான் நாங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா காலத்தியா வெரைட்டி வரும், ஃபுல்லாகவே காலத்தியா வெரைட்டி. இது வந்து ஃபைக்கஸ் வெரைட்டி. இது எல்லாமே வந்து நம்ம இன்டோரில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்லோனிமான்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வந்து இப்போ ஆஃபீஸில் ஒரு சில இப்போ ஸ்கூல்ஸில் இன்டோரில் வைக்கணும், எனக்கு நல்லா புஷியாக வேணும்னா நம்ம இது மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் ஃபேமிலி. இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்லோனிமா. இது வந்து ட்ரெஸினா மில்கி வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோக்கன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து இல்லை ஃபிலோடென்ட்ரான் ஃபேமிலி. இதுவும் சேம், இதுவும் ஃபிலோடென்ட்ரான் ஃபேமிலி தான். இது வந்து அலகேஷியான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஃபிலோடென்ட்ரான் ஃபேமிலி தான். அது சஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிலோடென்ட்ரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி. இது வந்து ஃபிலோடென்ட்ரான் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிலோடென்ட்ரான் பிளாக் இது. இது வந்து கெலடியம். இதுதான் ஜிசி பிளான்ட்டு. நம்ம உங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தோம்ல, அது வந்து நார்மல் ஜிசி. இது வந்து பிளாக் ஜிசி. பிளாக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட்டு. அண்ட் திஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிடில் ஃபிக்னு சொல்லுவாங்க. ஃபிடில் ஃபிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்யூரிஃபையர் தான் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற பிளான்ட்டு. இது வந்து காலத்தியா ஃபேமிலி. இது வந்து சிங்கோனியம். இப்போ நம்ம டேபிளில் ரூமில் நார்மலாக நம்ம டேபிள் டெஸ்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயுமே புஷியாகவே தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அரைக்கா பாம் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ரேண்டமாக வராமல் எனக்கு நீட்டாக ஒரே மாதிரி வரணும்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணலாம். இது வந்து ரேடர் மெச்சிரான்னு சொல்லுவாங்க. லீஃப் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே நேச்சுரல். இது நல்லா புஷியாகவும் இருக்கும். இல்லை இந்த மாதிரி சிங்கிள் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம. இது நம்ம அங்கே பார்த்த காலத்தியா ஃபேமிலி தான். இது வந்து டைஃபன் பாக்கியான்னு சொல்லுவாங்க. இது வந்து அலகேஷியான்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து புஷியாக வரும், பார்க்குறதுக்கே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. இதெல்லாமே இன்டோர் தான். நம்ம இன்டோர் மிக்ஸ் வந்து ப்ரைஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 இருக்குது. 550, 750, 1200 இன்னும் கொஞ்சம் சின்ன செடினா இன்னும் கம்மியாக வரும். ஆக்லோனிமான்னு சொல்லுவாங்க. ஆக்லோனிமா சில்வர் லைன் சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ க்ரோத்து தான் ப்ளஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து செடி வந்து எப்பயுமே ஹெல்தியாக இருக்கும். இது வந்து எலஃபெண்ட் இயர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. லீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹியூஜாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்டோரில் வைக்கலாம். இது வந்து குஸ்மானியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேலே ஒரு ரெட் கலரில் பூ வரும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இது வந்து ரப்பர் பிளான்ட் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து 3 variety இருக்குது. நார்மலும் இருக்குது, இது ஒரு வெரைட்டி, பிளாக் லீஃபும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 250 தான். இதுலேயே சின்னதெல்லாமும் இருக்குது, 120. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்லோனிமா. லீஃபே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். ரெண்டு லீஃப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். இந்த ஆக்லோனிமாக்கும் இந்த ஆக்லோனிமாக்கும் இது வந்து பிங்க்கு, இது வந்து நம்ம நார்மல் ஆக்லோனிமா. இதுலேயே நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. 650, 550, 750, 1000, 350 எவ்வளோ ப்ரைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம்.
இது செம க்யூட்டாக இருக்குது. இது வந்து இன்டோரில் வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன பேருன்னு கூட எனக்கு வந்து தெரியல, ஆனால் போகிறப்ப கண்டிப்பாக வாங்கிக்கணும்.